வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. அமெரிக்காவில் ஒரு தடவை ஒரு அம்மணி கார்ல நெடுஞ்சாலையில பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க கார் டயர் பழுதாகி ஒரு ஓரமா காரை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. என்ன பண்றதுன்னு தெரியல, தனியா பயணிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டெப்னியை மாத்த முடியாது அவங்களால. அந்த நெடுஞ்சாலை ஓரமா நின்று யாராவது தனக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. போற வர காரை கை காமிக்கிறாங்க, யாரும் நின்னப்பாடல, யாரும் கவனிக்கல. இருந்த நெடுஞ்சாலையிலயா கார்லாம் சரசனு போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்து ஒரு மனிதர் அந்த வழியா வர்றாரு, நடந்து வந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணை பார்த்து ஐயோ தனியா கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா, ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தனியா அந்த மனிதனை பார்த்தோன்னு இந்த பொண்ணுக்கு பயம் வந்துருது, கொஞ்சம் தயங்குறாங்க. அந்த தயக்கத்தை பார்த்து அந்த மனிதர், கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்திருக்கேன், என்ன பிரச்சனை உங்க கார்ல அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணும் சொல்றாங்க, சரி ஸ்டெப்னி தானே மாத்தணும், கவலைப்படாதீங்க, எனக்கு ஸ்டெப்னி மாத்தி தெரியும், நான் மாத்தி தரேன், எதுக்கு குளிர்ல வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, காருக்குள்ள போய் உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல மாத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல டயர் மாத்தி கொடுத்துடுறாரு. அப்படியே அவரோட சட்டை எல்லாம் அழுக்கா இருக்கு. பாக்குற இந்த அம்மா ரொம்ப மனசு நெகிழ்ந்து போயிடுறாங்க. வெளியே வந்து, ஐயோ ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு நான் எவ்வளவுங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ பணம்லாம் வேணாங்க, நான் மெக்கானிக்லாம் கிடையாது, நெடுஞ்சாலையில கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பரிதவிச்சுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு உதவி பண்ண வந்தேன், உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சதுல அதுவே எனக்கு போதுங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இல்லைங்க, தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்திருக்கீங்க, யாரு உதவி பண்ணுவாங்கன்னு பரிதவிச்சுட்டு நின்றுருந்தேன், இவ்வளோ அருமையா எனக்கு வந்துட்டு உதவி பண்ணிருக்கீங்க, உங்களை நான் எப்படி இப்படி அனுப்ப முடியும், தயவு செய்து கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அவர் சொன்னாராம், அதெல்லாம் நீங்க எனக்கு ஒண்ணுமே கொடுக்க வேணாம், என் பேரு பிரைன் ஆண்டர்சன், அடுத்த முறை உதவி தேவைப்படுற யாராவது ஒருத்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பணத்தை அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க, அப்படி உதவி பண்ணும்போது என்ன மனசுல நினைச்சுக்கோங்க, அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த பொண்ணும் வந்து ரொம்ப மனசு சந்தோஷத்தோட கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச தூரம் பயணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. பக்கத்துல ஒரு சிற்றுண்டி உணவகத்துல காரை நிப்பாட்டிட்டு உள்ள சாப்பிட போறாங்க. அப்ப 8 மாத நிறை கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களுக்கு பரிமாறதுக்கு வர்றா. வந்த உடனே அவங்களை வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு அவங்கள ஆசுவாசப்படுத்திட்டு என்ன தேவைன்னு கேட்டு ரொம்ப சுறுசுறுப்பா வேலையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உணவு கொடுக்குறா. அந்த பொண்ணை பார்த்தாவே தெரியுது அவ்வளவு உடல் சோர்வுலையும் சுறுசுறுப்பா வேலை பார்க்குறா. அந்த பொண்ணு கண்டிப்பா வந்துட்டு கஷ்டத்துல தான் இருப்பான்னு பார்த்தாவே தெரிஞ்சது இந்த அம்மாவுக்கு. உடனே என்ன பண்றாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா $100 கொடுக்குறாங்க கையில. இந்த பொண்ணு அவங்க சாப்பிட்டதுக்கான பணம் போக மீதத்தை கொண்டு கொடுக்கலான்னு வந்து பார்த்தா இந்த அம்மனி அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. அடக்கடவுளே மீத பணத்தை வாங்காம கிளம்பி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த மேஜையை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அதுல இன்னும் $400 இருக்கு. அதுக்கு கீழே ஒரு துண்டு சீட்டும் எழுதி வச்சிருக்காங்க. அந்த துண்டு சீட்ல இந்த மாதிரி எழுதிருந்தது, அன்பு தோழியே இந்த பணம் உனக்கு தான், உன்னோட இந்த நேரத்துல இந்த பணம் ரொம்பவே உதவியா இருக்கும், நீ எனக்கு எதுவும் தர தேவை கிடையாது, தெரிஞ்சுதான் இந்த பணத்தை நான் இங்க வச்சுட்டு போறேன், நான் நெருக்கடி காலத்துல இருக்கும்போது முகம் தெரியாத ஒரு நபர் எனக்கு ஒரு அருமையான உதவியை பண்ணாரு, அவரை மனசுல நினைச்சிட்டு தான் இந்த உதவியை நான் எனக்கு உனக்கு பண்றேன், நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேனா இதே மாதிரி உதவி தேவைப்படுறவங்களுக்கு இந்த அன்பு சங்கிலி அறுந்து போகாம நீ ஒரு உதவியை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டு சீட்டில் எழுதியிருந்ததான். இத படிக்கும் போது அந்த பொண்ணு கண்ணில் அப்படியே தண்ணியா கொட்டுது. அதாவது அடுத்த மாசம் தன்னுடைய பிரசவ செலவுக்கு எப்படி நம்ம சமாளிக்க போறோம்னு ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதமா அந்த பணம் அமைஞ்சதுங்க. மனசுல சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனவன அவங்க கணவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. இனிமே நம்மளுக்கு கவலையே இல்லை, அடுத்த மாசம் செலவுக்கு நம்மளுக்கு கடவுளா பார்த்து கொடுத்துட்டாரு இந்த பணத்தை, வரக்கூடிய பிரசவ செலவை நினைச்சு நீங்க இனி வருத்தப்பட தேவையில்லை ஆண்டர்சன், நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு. இந்த ஆண்டர்சன் யாரு, நெடுஞ்சாலையில அந்த அம்முனிக்கு உதவி பண்ண ஆண்டர்சன் தான் இவரு. கடவுள் பாருங்களேன் எங்கெங்க முடிச்சு போடுறாருன்னு சொல்லிட்டு இவரு அந்த பொண்ணுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ண உதவி எப்படி ரெட்டிப்பா இவருக்கு திரும்ப வந்திருக்கு பாருங்களேன். இவருக்கு தேவையான நேரத்துல அந்த ஆண்டர்சன் வந்து வேற யாரும் இல்லைங்க, ஸ்கேட் போர்டு விளையாட்டு வீரர், பிரபலமான வீரர். தன்னுடைய நிறைய பேட்டிகள்ல இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காருன்னா, இந்த இரக்கத்துடன் கூடிய இந்த அன்பு சங்கிலி இருக்குல்ல, அது எப்பயும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு நம்ம பண்ற உதவி, கைமாறு கருதாத நம்ம பண்ற உதவி, நம்மளுக்கு எப்ப தேவையோ யாரோ ஒருத்தர் மூலமா நம்மளை கண்டிப்பா வந்து அடையும். ஆகவே நட்புகளே,
இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம், உயிரோட இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுத்தி யாரோ ஒருத்தவங்க நம்ம மேல காட்டுற உண்மையான அன்பை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த இரக்கத்துடன் கூடிய அன்பு சங்கிலி அறுந்து போகாமல் தேவைப்பட்டவருக்கு தேவையான நேரத்தில் முழு மனதுடன் இரு கரம் நீட்டி உதவி செய்து நல்லவர்களாய் அன்பு உள்ளம் கொண்டு அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.